எல்லாருமே தான் சொல்கிறாங்க, 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. நான் அதிமுக கூட்டணியில் புரட்சி பண்ண இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரல. இந்த 10 வருஷத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த 2 வருஷத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள், பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களிலே திருக்கோவில்களில் தலித்துக்கள் செல்லக்கூடாது என்கின்ற பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள், தீண்டாமை பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக 10 வருடத்தில் இல்லாதது இந்த 2 வருடத்தில் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அரசினுடைய அணுகுமுறை சரியில்லையா, அல்லது அரசு தன்னுடைய சட்டத்தை பிரயோகப்படுத்துவதற்கு தவறு இருக்கிறதா என்பதை தான் எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதேதான் நாங்களும் சொல்லுகின்றோம். தமிழகத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது. அதற்கு உதாரணத்திற்கு சொல்லலாம், ஒரு மத்திய காவல்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஒரு அமைச்சரிடத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது நம்முடைய அமைச்சர் மத்திய புலனாய்வுத்துறை வருகின்ற பொழுது அவர்கள் அமைச்சர் இல்லாத நேரத்தில் அவருடைய கட்சிகளெல்லாம் சேர்ந்து அவர்களை விரட்டுவதும் அவர்களை விரட்டுவதும் அவர்களை அதாவது சண்டை போடுவதுமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இதுவே ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டுப்போவதற்கான காரணங்கள் என்று பல காரணங்களை இன்றைக்கு எடுத்து சொல்லலாம். தமிழக ஆளுநர் வந்து இப்போ பாலாஜி வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து இப்போ தமிழக அரசு வந்து அது முற்றிலும் நிராகரிக்கு. அதை நீங்க என்ன பண்ணுங்க? அதாவது ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, இல்லை முதலமைச்சருக்கும் அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்ற ஒரு சட்ட போராட்டமே இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. துறை இல்லாத அமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவரை நீக்கி இருக்கிறார்கள். இதற்கு முன்பு பல காலங்களில் அமைச்சர்கள் இது போன்ற நேரங்களில் துறை இல்லாத அமைச்சர்களும் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றது. அப்படி அது மத்திய அமைச்சராக இருந்தாலும் மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் அது கவர்னர்களோ அல்லது ஜனாதிபதியோ இது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு தரப்பு சொல்லுகின்றது. இன்னொரு தரப்பு இந்த அதிகாரம் மத்திய அமைச்சராக இருந்தால் பிரதமருக்கோ மாநில அமைச்சராக இருந்தால் அந்த முதலமைச்சருக்கோ தான் இந்த அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு இல்லை என்கிற இன்னொரு தரப்பும். இது சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்களை இதை ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆளுநர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்த மந்திரியை அந்த உத்தரவை உடனடியாக நிறுத்தி வையுங்கள் என்று டெல்லியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவர்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது. ஆகவே அதை நிறுத்தி இருக்கிறார்கள். காரணம் அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் அங்கே உள்துறைக்கு இருக்கின்ற காரணத்தால் கூட இருக்கலாம். ஆகவே தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்த பிறகு 2 நாட்களுக்கு பிறகுதான் அது செல்லுமா அல்லது செல்லாதா என்கிற சூழ்நிலை தெரியும். தமிழகத்தில் வந்து நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, அது உங்களுடைய பார்வை? நடிகர் மட்டும் இல்லைங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்போ எது வேணாலும் ஆரம்பிப்பதற்கு அவனுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்திய அரசின் சட்டம் அவருக்கு இடம் தருகின்றது. எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இது இந்தியாவில் மட்டும் இந்த சட்டத்தில் அந்த அளவிற்கு இடம் இருக்கின்றது. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டும் என்றாலும் தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நடிகர்கள் மட்டுமல்ல, யார் வேணுமாலும் அரசியலுக்கு வரலாம், கட்சியை துவங்கலாம், மக்கள் செல்வாக்கு இருந்தால் அவர்கள் இந்த நாட்டை ஆளலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.